हलो एंड हाय वेलकम टू माय चैनल इन्नीकी नम्ब वंदु एप्रिल मेरी टेंसले और एट्टु वैस पेन कोलंदेवोड मर्डर केस पत्ती नम्ब पाक्क पोरों वांग वीडियो कुल्ल पोगलां एप्रिल मेरी टेंसले स्कूल मुड़ उड़ने सीक्रमा वंदिरुक्कांगा वीट्टुक्कु அவங்க அம்மா ஜானல் கிட்ட போயிட்டு கேட்டிருக்காங்க நான் பக்கத்து வீட்டு பையனோட போயிட்டு விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேர் நிக்கோலஸ் அவங்க அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா நீ போயிட்டு வா ஆனால் மூணுலேருந்து நாலு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க ஜானட் டென்ஸ்லே நிக்கோலஸ் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு கேட்குறாங்க என் பொண்ணு அங்கே வந்தாளா இல்லை அவள் கிளம்பிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிக்கோலஸ் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அவள் எப்பயோ மூணு மணிக்கே கிளம்பிட்டா அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க இது வந்து ஜானட் டென்ஸ்லேக்கு ரொம்ப பதட்டமாயிட்டிருக்கு ஜானட் டென்ஸ்லே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் அங்கே சரௌண்டிங்ஸில் செக் பண்ணுறாங்க பட் எங்கேயுமே ஏப்ரல் மேரி டென்ஸில் கிடைக்கவே இல்லை ஏப்ரல் ஒன்றாந்தேதி 1988 காணாமல் போகிறாங்க ஏப்ரல் 4 ஒருத்தர் ஜாகிங் போயிட்டு இருக்க போது ஒரு இடத்துல ஏதோ ஒன்று கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிட்ட போய் பார்க்குறாரு அப்போ தான் அவரே கன்ஃபார்ம் பண்ணார் இது ஏப்ரல் மேரி டென்ஸ்லே தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதாவது 3 கழித்து தான் இந்த பாடியே அவங்களுக்கு கிடச்சிருக்கு கிடைக்க போது உடனே அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களும் உடனே வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க குழந்தை இங்கே விளையாடிட்டு இருக்க போது எங்கேயா தவறி விழுந்திருக்கலாம் விழுந்ததுக்கப்புறம் மூச்சடிச்சு இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு மட்டும் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஏப்ரல் மேரி டென்ஸ்லியோட பாடி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஆட்டோப்சி பண்ணியிருக்காங்க ஆட்டோப்சியில் என்ன தெரிஞ்சதுன்னா யாரோ வந்து ஏப்ரல் மேரி டென்ஸ்லியோட ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க ரேப் பண்ணியிருக்காங்க மர்டர் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் 5 ஒருத்தவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஏப்ரல் 1 அன்னைக்கு நான் ஏப்ரல் மேரி டென்ஸ்லேயே ஒரு ப்ளூ கலர் ட்ரக்கில் போகிறது நான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நானும் பார்த்தேன் அவள் வந்து அவங்க பேரண்ட்ஸ்ன்னு நினச்சிதான் நான் எதுவுமே கேட்கலை இல்லைன்னா நான் கண்டிப்பாக கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் போலீஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய கேதர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்கெட்ச் மாதிரி வரைஞ்சிருக்காங்க அவங்க எப்படி இருப்பாங்க பார்க்குறதுக்கு அந்த ட்ரக்கில் கூட்டிகிட்டு போனவர் எப்படி இருப்பார் எல்லாம் வந்து ஒரு ஸ்கெட்ச் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க பண்ணிவிட்டு அது லோக்கலில் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஒரு வேலை தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் போலீஸ் ரெக்கார்ட்லேயே ஏற்கனவே மோஸ்ட் சொல்லிவிட்டு இதே மாதிரி ஃபேஸ் ஐடென்டிக்கல் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இவனாக இருக்கலாமோ அப்படின்னு அவங்க யோசித்தாங்க மோஸ் மேலே ஏற்கனவே வந்து ஒரு கேஸ் இருக்குது அவன் மேலே அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் மிஸ்பிஹேவ் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய கேசஸ் அவங்க மேலே இருக்குது ஆனால் அவங்கக்கிட்ட எந்த சரியான எவிடன்ஸ் இல்லை பட் ஆனாலும் இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு பாலிகிராஃபி டெஸ்ட் அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் எடுத்திருக்காங்க பட் எதுவுமே சரியாக மேட்சே ஆகலை ஸோ மோஸ்டையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்படியே ஒரு 2 போயிடுது 2 கழித்து அதாவது May 21, 1990 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வருது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா என் காரில் யாரோ ஏதோ எழுதி வச்சுருக்காங்க தயவு செய்து வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே போலீஸ் அவங்களும் போயிட்டு பார்த்துருக்காங்க காரில் அவங்க அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா நான் தான் ஏப்ரல் மேரி டென்ஸ்லேயே கொலை பண்ணேன் நான் இது ஒன்றும் பண்ணிட்டு இருப்பேன் ஹா 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 அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க ஆனால் இந்த விஷயம் எங்கே கிடச்சிதுன்னா ஏப்ரல் மேரி டென்ஸ்லேயோட உடம்பு அதாவது பாடி கிடச்ச இடத்துலருந்து 14 தள்ளி தான் இந்த இன்ஃபர்மேஷனே கிடச்சிருக்கு போலீஸ் அவங்க வந்து ஃபுல்லாக அந்த இடத்த ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க ஒரு இடத்துல வந்து க்ரேயான்ஸ் கிடச்சிருக்கு பட் அந்த க்ரேயான்ஸில் இருக்க டிஎன்ஏ கூட அந்த அட்டாப்சி பண்ணதை டிஎன்ஏல மேட்சே ஆகலை இப்படியே 15 போயிடுது March 25, 2004 அங்கே இருக்கிற ஒரு பார்க்கில் சின்ன பசங்களோட சைக்கிளில் புக்ஸில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரு நோட் எழுதியிருக்கு ஹாய் ஹனி ஐ எம் வாட்சிங் யூ யூ ஆர் மை நெக்ஸ்ட் விக்டம் நான் தான் ஏப்ரல் மேரி டென்ஸ்லியே கொன்னேன் நெக்ஸ்ட்டு நீ தான் உனக்காக ஒரு கிஃப்ட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த நோட்டில் எழுதியிருக்கு அப்போவே போலீஸ் அவங்களுக்கு வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது இது ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்லேயே இன்னொன்று ஒரு விஷயம் என்ன எழுதியிருந்ததுன்னா இந்த விஷயம் இந்த டாய்ஸு கிஃப்ட்ஸு அப்புறமா இந்த நோட்டு வந்து எல்லா டிவிலையும் நியூஸ் பேப்பர் சேனல்லையும் மீடியாலையும் வரணும் அந்த இடத்துல எடுத்த டிஎன்ஏயும் அட்டாப்சியில் எடுத்த டிஎன்ஏயும் ஒரே மாதிரி மேட்ச் ஆயிருக்கு இன்னொன்று போலீஸ் அவங்க என்ன நோட் பண்ணியிருக்காங்கன்னா இது ஒரு கம்ப்ளைண்ட்டில் இதே மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அந்த கம்ப்ளைண்ட் அவங்க வீட்டில் 8 பெண் குழந்தை இருக்கிறவங்க வீட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி
நோட்டெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் அந்த பசங்க பார்க்கில் விளையாட போது அவங்க சைக்கிளில் வச்சுட்டு போன விஷயம் இது. போலீஸ்கிட்ட ஒரு பேக்கப் எப்போவுமே இருக்கும். இன்டர்நேஷ்னல் டிஎன்ஏ டேட்டா பேஸ் அவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்கும். அதை வச்சு மேட்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுலேயும் எந்த இதுவும் மாட்டவே இல்லை. அப்பயும் எதுவும் க்ளூவும் கிடைக்கல. சரி, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, நம்ம வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடலாம், அதாவது டிவி மீடியா எல்லா விஷயத்தையும் நம்ம சொன்னதுக்கப்புறம் யாராச்சும் வந்து சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிவார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது எங்கள் அப்பாவை கூட இருக்கலாம், ஏன்னா அவர் தான் இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் எழுந்தது நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. உடனே போலீஸ் அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. போயிட்டு பார்த்ததில் வீட்டை செக் பண்ணபோது ஒரு போலோராய்ட் கேமரா எடுத்திருக்காங்க. அதில் நிறைய சில சரியில்லாத ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்திருக்கு. அப்புறமா இவரையும் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளூ ட்ரக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ப்ளூ ட்ரக்கோட பெயிண்ட் வந்து மாறியிருக்கு. எப்போ மாறியிருக்குன்னா பையன் சொல்கிறான், இந்த ப்ளூ ட்ரக்கை பற்றி இன்ஃபர்மேஷன் வரப்போதே இவர் பெயிண்ட் அடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்ல போதும். ஆனால் இவர்கிட்ட விசாரிக்க போது உங்களுக்கு எப்படி ஏப்ரல் மேரி டென்ஸ்லேயே தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க போது, நான் பார்த்துருக்கேன், என் பையனும் போய் விளையாடியிருக்கான், இது கூட நான் பார்த்துருக்கேன், ஆனால் நான் ஏப்ரல் மேரி டென்ஸ்லேயே கூட மிஸ்பிஹேவ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அதாவது கொலை நடந்த அன்னைக்கு இவர் எங்கே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இவர் ஆஃபீஸ்க்கு போயிருந்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகல, நான் லீவ் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் இன்ஃபர்மேஷனில் இது கேதர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, பட் எப்படி இருந்தாலும் அந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. 15 வருஷம் கழித்து அந்த டீட்டெயில்ஸை கனெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணும்போது அப்போ தெரிய வந்தது இவர் ஆஃபீஸ்க்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனாலும் இந்த டிஎன்ஏயும் இவரோட டிஎன்ஏயும் மேட்சே ஆகலை. ஸோ இது போலீஸ்க்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட். இப்படியே கொஞ்சம் வருஷம் போயிடுது, அதாவது 24 வருஷம் போயிடுது. 24 வருஷம் கழித்து ஜான்ட் மேரி டென்ஸ்லே அவங்க ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 24 வருஷம் ஆச்சு, இன்னும் என்னோடய பொண்ணோட மர்டர் கேஸ் இது வரைக்கும் சால்வ் ஆகலை, யாராவது வந்து ப்ளீஸ் சால்வ் பண்ணி கொடுங்க. இப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், இந்த டைமில் தான் ஒரு புதுசாக கீனோடைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி உள்ளே வருது. அதாவது இது என்னன்னா, ஒருத்தவங்களோட டிஎன்ஏ வச்சு அவங்களோட ஃபாதர் கிராண்ட் ஃபாதர் அவங்க ரிலேட்டிவ்ஸ் இவங்களெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் இந்த கிரிமினலுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இந்த ரிவர்ஸ் டிஎன்ஏ வச்சு அவங்க வந்து கடைசியாக ஒரு ட்ராக் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆள் மேலே ட்ராக் பண்ணியிருக்காங்க. அவர் ஐஸ் இந்த கலர், ஹேர் இந்த கலர், ஸ்கின் இந்த கலர்னு ஈஸியாக சொல்லிட்டாங்க. அதாவது ஹேர் ப்ரௌன் கலர், ஐஸ் கிரீன் கலர், அண்ட் அவர் ஃபேராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி 30 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இது மாதிரி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் ஸ்கெட்சும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. இதை வச்சு ஒரு ஷார்ட் டவுன் லிஸ்டில் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க கில்லர் யாருன்னு. அவர் பேர் தான் ஜான் டி மில்லர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பர்பஸாக எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வேணும்னே டிஎன்ஏ விட்டுட்டு போயிருக்காரு. பாவம், அப்போ அவருக்கு அவர் தெரியாது இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வெளியே வரும்னு சொல்லிட்டு. அப்புறம் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உடனே ஜான் டி மில்லர் வீட்டுக்கு போயிட்டு கதவு தட்டியிருக்காங்க. போலீஸ் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நாங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜான் டி மில்லர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, ஏப்ரல் மேரி டென்ஸ்லே. உடனே அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு கோர்ட்டில் போய் நிப்பாட்டிட்டு அவருக்கு 80 இயர்ஸ் தண்டனை கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து உயிரோடு இருக்கவே கூடாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமுக்குங்க.